ஹாய் ஃபேமிலிஸ். ஸோ நம்ம எல்லாருமே விடுதலை படத்தை பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த விடுதலை படம் உண்மையான சம்பவம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பெண்களை நிர்வாணமாக அவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம் தான் வாசாத்தி. அந்த கிராமத்துல நடந்த சம்பவம் தான் இது. பணத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பல கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள சந்தன மரங்களை கடத்துறாங்க. அது அங்க இருக்கிற அப்பாவி மக்கள் இவ்வளவு பெரிய நமக்கு அந்த நாட்டுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை கடத்தி கொண்டு போறாங்களே என்பதற்காக அரசாங்கத்துக்கு புகார் கொடுக்குறாங்க, செய்திகள் அனுப்புறாங்க. யார் புகார் சொன்னாங்களோ அவங்க பேர்ல அந்த புகாரை தூக்கி போட்டு, குற்றத்தை தூக்கி போட்டு அவங்க ஏதோ சந்தன மரத்தை கடத்திட்டதாகவும், அதை போய் அதிகாரிகள் நேர்மையாக வந்து நடவடிக்கை எடுக்க போனதாகவும், இவங்களை அதிகாரிகள் தாக்க போனதாகவும் சொல்லி இந்த வாச்சாத்தி கிராமத்தையே துவம்சம் செஞ்சாங்கிறது தான் உண்மை. அந்த பழங்குடி மக்கள் சந்தன மரம் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசு அதிகாரிகள், 200க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. போய் அங்குள்ள மக்கள், அங்குள்ள எல்லா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையுமே அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு இடையில உட்கார வச்சு பல விதமான கொடுமைகள் பண்றாங்க. கொடுமைகள் பண்றதோட அவங்களை அடிச்சு துன்புறுத்தி நிர்வாணமா நிக்க வைக்கிறாங்க பெண்கள் எல்லாத்தையும். வந்து பார்த்தா எங்க ஊர் ஜனங்க மொத்த பேரும் ஒரே அழுகு சத்தமா ஜனங்க ஆலமரத்தில் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாமே வந்தாங்க, வாடி கண்டார் ஓடிங்களே அப்படின்னு அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க. திரும்பணும் திரும்பணும் பார்க்கணும், மின்பக்கம் மின்பக்கமும் அடி செம்மையாக விழுது. இதெல்லாம் கையெல்லாம் விழுவாயிரம் வீங்கி போச்சு, இதெல்லாம் வீங்கி போச்சு, ஒண்ணுமே முடிய. இப்போ அந்த மக்கள் பேசுறத நம்ம கேட்டிருப்போம். அவங்க பேசி அழுது புலம்புறதுலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கறது. இதெல்லாம் பண்ணது யாரு? வேற யாரும் கிடையாது, நம்ம அரசு அதிகாரிகள், வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் தான். அவங்க அதை மட்டும் பண்ணல, அங்க இருக்கிற அவங்க பண்ண கொடுமையினால அடிச்சு துன்புறுத்திய ஆன் ஸ்பாட்ல 34 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற 18 பெண்களை வருவாய்த்துறை ஆபீஸ்க்கே கொண்டு போய் அவங்களை பலாத்காரம் பண்ணி துன்புறுத்தி 30-40 பேர் இருக்கும். பாஸ்ட் காரனுங்க லாரியில ஏறானுங்க, லாரி கூட்டிட்டு போகும்போது சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. ஏரிக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த பக்கம் இருக்கிற ஏரிக்கு, ஏரிக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க மாங்கடி கட்டுக்கிற இடத்துக்கு காட்டுறோம் பறி வாங்கடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைங்கள தனித்தனியா பிடிச்சி அங்கதான் அடிச்சு போறதுக்குள்ள இழுத்துட்டு போய் எல்லாம் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போனானுங்க. மயத்தை பிடிச்சி இடிச்சா பாரு, இந்த காலெல்லாம் அப்படியே இந்த சிமெண்ட் செவத்துல வரும் அப்படி ஒழுப்பு ஒழுப்பு ஒழுங்கிடுச்சு. என்னாலும் எழவும் முடியல. ஒரு பாரஸ்ட் மாதிரி என்ன காலில் தான் சொல்லிட்டு அடி அறுவாள் வெட்டி அப்படியே ரத்தம் ஓடிக்கிட்டு. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல, இந்த கேஸ காவல்துறை பதிவு பண்ணவே இல்லை. இது உங்களால நம்ப முடியுதா? ஆமா, அந்த ஊர் மக்கள் அரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அங்க உள்ள காவல்துறையினர் அவங்களை வந்து துரத்தி அடிச்சிருக்காங்க. அந்த கேஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. சோ இது தொடர்பா வந்து ஒரு மலைவாழ் சங்கத்தோட ஒரு அமைப்பாளர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இந்த கேஸ வந்து போட்டிருக்காங்க. சோ உச்ச நீதிமன்றமும் வந்து இந்த கேஸோட அறிக்கையை வந்து நீங்க சீக்கிரமா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனா அப்படியே 4 வருஷம் ஓடிருச்சு. சோ காவல்துறை சைட்ல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த கேஸ சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐக்கு வழக்கமானதுக்கு அப்புறமா 12 வருஷங்கள் விசாரணையிலே ஓடிருச்சு. 2011 வருஷம் இந்த வழக்கோட இறுதி கட்ட விசாரணை வந்தது, தீர்ப்பும் கிடைச்சது. 269 குற்றவாளிகள்ல வெறும் 17 பேரோட குற்றம் தான் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையும் வெறும் 7 வருடம், 10 வருடம், 1 வருடம் தான். இவ்வளவு பெரிய கொடுமைகள், வன் செயல்களை செஞ்ச அவங்களுக்கு தண்டனைகள் வந்து மிக மிக குறைவு. நடந்த ஒரு அக்கரன்ஸ்ல தமிழ்நாடு காவல்துறையால் எஃப்ஐஆரே போடப்படாத ஒரு வழக்கு என்று சொன்னால் அது வாச்சாத்தி வழக்காக தான் இருக்க முடியும். உயர்நீதிமன்றம் ஓராண்டு காலத்திற்குள் விசாரணை முடித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது சிபிஐக்கு. ஒரு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்பதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே கடைசி வரைக்கும் நடந்து கொண்டது. இந்த வாச்சாதி சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் மொத்தம் 107 பேர். அந்த 107ல வெறும் 4 பேர் தான் ஆண்கள், மித்த அவ்வளவு பேருமே பெண்கள். பெண்கள் வந்து அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கொடுமைக்கான தீர்ப்பு வெறும் குறைந்த கால தண்டனை மட்டுமே. சரியான தண்டனை கிடைக்கணும். மீண்டும் இது மாதிரி எந்த பெண்களுக்கு நாட்டுல இந்த மாதிரி கொடுமை நடக்க கூடாது. எங்களுக்கு இன்னொரு தீர்ப்பு கிடைக்கலையே. கொடுமைகள் இல்ல, அந்த படத்துல ஒரு சீனா பார்க்கும் போதே
நம்மளுடைய அரசு அதிகாரிகள் அவ்வளோ உதாசனமா இருந்தது மட்டும் இல்லாம அத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து பாழாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்சதோ ரொம்ப ரொம்ப குறைவான தண்டனை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உண்மையான சம்பவம் தான் நம்மளுடைய வெற்றிமாறன் படமா எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க அந்த படத்தை பாத்துட்டீங்களா பாக்கல அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அந்த வன்முறையை பத்தின பேச்சு வரும்போது இந்த தோழர் என்ன சொன்னாரு, சுட்டவனும் உள்ள போய் ரேப் பண்ணவனும் ரேப் பண்ணப்பட்டவங்களும் ஒரே சாதி, அவன் வர்க்கம் தான் இருக்கு, சாதி கிடையாது. இப்படிப்பட்ட பெரிய கொடுமைகள் இன்னுமே இந்த காலத்துல இப்ப கூட நடந்துட்டு தான் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஏதாவது சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தின விரிவாக்க வீடியோ நாங்க போடுறோம். மேலும் பல விவரங்களுக்கு பல வீடியோகளுக்கு குயின் பீ ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.